ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் இளம் வீரரான ரிஷப் பந்த் சேவாக் பத்தி பேசியிருக்காரு, அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்திய அணியானது கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் போட்டியில விளையாடுச்சு. இதுல இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் பேட்டிங் செய்யும் போது ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான டிம் பெயின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ என்னோட குழந்தைகளை வந்து வீட்டுல கவனிச்சுக்கிறியா, நான் என்னோட மனைவியோட சென்று படம் பார்க்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. அதே போல ஆஸ்திரேலியாவோட கேப்டன் டிம் பெயின் பேட்டிங் செய்ய வரும்போது இந்திய அணியின் கிரிக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் சக இந்திய வீரர்களிடம், நீங்க எப்போதாவது தற்காலிகமான கேப்டன் ஒருவரை பார்த்திருக்கீங்களா, இந்த டிம் பெயின் தான் ஆஸ்திரேலியாவோட தற்காலிகமான கேப்டன், இவருக்கு பேச மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. இந்த விஷயமானது அப்ப ரொம்பவே பிரபலமாகவும் பேசப்பட்டு வந்துச்சு. தற்போது இந்திய அணியில் ஆஸ்திரேலிய அணியானது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட இருக்கிறது. அதற்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது தனது டிவி தொலைக்காட்சியில் விளம்பரம் ஒன்றை ஒளிபரப்பி உள்ளது. அதில் சேவாக் ஆஸ்திரேலிய அணியின் ஜெர்சி அணிந்து வரும் குழந்தைகளை தூக்கி வைத்து கொஞ்சுவது போல ஒரு விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான மேத்யூ ஹைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் ஆனது எங்க கிட்ட தான் இருக்கு, அதை நீங்க இந்தியா ஒருபோதும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது ரிஷப் பந்த் சேவாக் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேவாக் கிட்ட இருந்துதான் நான் பேட்டிங் எப்படி விளையாடணும் கத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறதையும் நான் சேவாக் கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன், நீங்க தான் என்னோட பெரிய தூண்டுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட காரசாரமான விவாதங்கள் இரண்டு அணிகளுக்கு இடையே உள்ள தொடரை எதிர்பார்ப்பானது மேலும் எகிர வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.